ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। गङ्गातरङ्गरमणीयजडाकलापं गौरी निरंतर विपूषित वाम भागम नारायण प्रियमनंक मताबहारम वाराणसी परपदिं भज विश्वनाथम। तिरुनल्वेलियिल कोयिल कोंडिरुक्कुम श्री कांतिमति समेत नल्लयप्पर तिरुवरलालुम भगवान श्री रामकृष्णर अन्नै श्री सारदा देवियार स्वामी विवेकानंद तिरुवरलालुम नाम एल्लोरुम इंत्रै दिनम इंगे नडैपेरुम रामकृष्ण भक्तर्गल मानाट्टिल कलंदु कोंडिरुक्किरोम। इंगे एळुंदरुळिरुक्कुम पेरिदुम भक्तिक्कुरिय பரம பூஜனீய ஸ்ரீமசாமி கௌதமாஞ்சி மகாராஜ் திருவடிகளில் பக்திபூர்வமான என்னுடைய சாஷ்டாங்க பிரணாமங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இங்கிருக்கும் பக்திக்குரிய மூத்த துறவிகள் திவ்யாந்தர் உட்பட மூத்த துறவிகளுக்கு என்னுடைய சாஷ்டாங்க பிரணாமங்களை பக்திபூர்வமாக சமர்ப்பித்துக் கொள்கிறேன். மற்றும் சகோதர சந்நியாசிகள் சகோதர சந்நியாசினிகள் அன்னையர் பெருமக்கள் அன்பர்கள் என்று பலரும் குழுமியிருக்கிறீர்கள். இவ்விதம் குழுமியிருக்கவங்க எல்லோருக்கும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் சுவாமி விவேகானந்தர் பெயரால் என் அன்பையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பாண்டிய நாட்டிலிருந்து வந்திருப்பவன் உங்களுக்கு தெரியும், மதுரையிலிருந்து வந்திருப்பவன். எனவே மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் அன்னை மீனாட்சியின் பெயராலும் சுந்தரேஸ்வரர் பெயராலும் குழிமிருக்கவங்க எல்லோருக்கும் என் அன்பையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா கடவுள்கள் எல்லா தெய்வங்கள் சர்வ தேவ தேவியர்கள் அனைத்து இறைவன் இறைவியின் பெயராலும் அனைத்து அவதார புருஷர்களின் பெயராலும் குழிமிருக்கவங்க எல்லோருக்கும் என் அன்பையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதிகுரு தட்சிணாமூர்த்தி ஹயக்ரீவர் உலக குருமார்கள் ஞான குருமார்கள் சத்குருமார்கள் ஆச்சாரியர்கள் எல்லோர் பெயராலும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகில் எல்லா காலங்களிலும் உலகில் எல்லா மதங்களிலும் உலகில் எல்லா நாடுகளிலும் தோன்றிய சான்றோர்கள் இறைவனடியார்கள் ரிஷிகள் மகரிஷிகள் ஞானிகள் மகாஞானிகள் யோகிகள் மகாயோகிகள் முனிவர்கள் பரமசர்கள் மகா தபஸ்விகள் சர்வ சந்த் மகாத்மாக்களின் பெயராலும் குழிமிருக்கவங்கள் எல்லோருக்கும் என் அன்பையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரையில் மாநாடு நடந்தபோது விழாமலராக மீனாட்சி மலர் வெளியிட்டிருந்தோம். அதிலே நாமஜபத்திற்கு முக்கியத்துவம் அளித்து கட்டுரைகள் வெளியிட்டிருந்தோம். அதற்கு அடுத்த மாநாடு கடந்த ஆண்டு அருப்புக்கோட்டில் நடந்தபோது சரணாகதி மலர் என்று வெளியிடலாம் என்று நான் கருத்து தெரிவித்தேன். அதை தினகரனம் ஏற்றி சரணாகதி மலர் என்று கடந்த ஆண்டு மாநாட்டில் வெளியிட்டோம். இந்த ஆண்டு சுவாமி திவ்யாஞ்சி மகாராஜ் அவர்களிடம் பிரார்த்தனை மலர் வெளியிடலாம் என்று நான் கூறினேன். அவரும் ஒப்புதல் அளித்தார். அதனாலே இன்று பிரார்த்தனை மலர் நல்லையிலே மலர்ந்திருக்கிறது. இந்த பிரார்த்தனை மலரில் ராமகிருஷ்ணனுடைய சீடர்கள் மடத்து சன்னியாசிகள் என்று சுமார் 85 பக்கங்களுக்கு நான் மேட்டு தயார் பண்ணி கொடுத்தேன். மற்ற மேட்டெல்லாம் திவ்யாஞ்சி தலைமையில்
திருப்பரங்கத்துறை சன்னியாசிகள் இதை தயாரித்திருக்கிறார்கள். இந்த பிரார்த்தனை பற்றிய நிறைய செய்திகள் இதில் தொகுத்து கொடுத்துருக்கிறோம். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் காளி தேவியை தரிசிக்க வேண்டும் என்று அழுதார், அழுதார், பிரார்த்தனை செய்தார், பிரார்த்தனை செய்தார். ராமகிருஷ்ணர் காளி தேவியை தரிசித்தது பக்தியோகத்தை பின்பற்றி காளி தரிசனத்தை பெற்றாரா, கர்மயோகத்தை பின்பற்றி காளி தரிசனம் பெற்றாரா, ராஜயோகத்தை பின்பற்றி காளி தரிசனம் பெற்றாரா, ஞான யோகத்தை பின்பற்றி காளி தரிசனம் பெற்றாரா என்றால், நான் நினைக்கிறேன் அழுகை என்ற யோகத்தை பின்பற்றி அவர் காளி தரிசனம் பெற்றார். அந்த அழுகையோடு பிரார்த்தனையோடு சேர்ந்த அழுகை அது. எனவே அந்த அழுகை யோகம் பிரார்த்தனையோடு சேர்ந்த அழுகை யோகத்தை பின்பற்றி ராமகிருஷ்ணர் காளி தரிசனம் பெற்றார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் எந்த உலகில் தேவைக்காகவும் சுயநலத்திற்காகவும் காளி தேவியிடம் பிரார்த்தனை செய்தது கிடையாது. அவருடைய பிரார்த்தனை, அம்மா எனக்கு அஷ்ட சித்திகள் வேண்டாம், 100 சித்திகள் வேண்டாம், உடல் இன்பங்கள் வேண்டாம், உன் திருவடிகளில் சுத்த பக்தி மட்டுமே வேண்டும் என்ற சுத்த பக்தியையே அவர் சுற்றி சுற்றி எங்கே வந்தாலும் சுத்த பக்தி வேண்டும் என்பதுதான் அவரது பிரார்த்தனையாக அமைந்தது. அதுபோலவே அன்னையிடம் பிரார்த்தனை செய்யும் போதே காளி தேவியிடம் இதோ அவனுடைய பாவம் புண்ணியம் எடுத்துக்கொள், தர்மம் அதர்மம் எடுத்துக்கொள் என்று சொல்லிக்கொண்டே வந்தவர் சுத்த பக்தி எனக்கு கொடு என்று கேட்கிறார். அதுதான் அவருடைய பிரார்த்தனை, எனக்கு சுத்த பக்தியை கொடு என்பதுதான் ராமகிருஷ்ணனுடைய பிரார்த்தனையாக அமைந்தது. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவார், ஒருவன் ஒரு நாடோடி கற்பக மரத்தினடியில் சென்றான். ஆனால் கற்பக மரம் என்று அவனுக்கு தெரியாது. உங்களுக்கெல்லாம் இந்த கதை தெரிந்த கதை, சுருக்கமாக சொல்லுகிறேன். எனவே அவன் படுப்பதற்கு ஒரு படுக்கை கேட்டான், சாப்பிட உணவு கேட்டான். பிறகு புலி வந்து அடித்து விட்டால் என்னாகுமோ என்று எண்ணினான். புலி வந்து அடித்து விட்டது, இந்த கதை உங்களுக்கு தெரியும். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்கிறார், இறைவன் கற்பக மரம், நீ கேட்டது கிடைக்கும். ஆனால் உயர்ந்த ஆன்மீக விஷயங்களை, வீடு வேற்றை, உலகப்பற்றிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும், சுத்த பக்தி வேண்டும், விவேக வேண்டும், வைராக்கிய வேண்டும் என்று பலரால் ஏன் கேட்க முடிவதில்லை என்றால், அதற்கு காரணம் அவர்களுடைய தீவினைகள்தான், முன்வினைகள்தான். இறைவன் கற்பகம்பரம் கேட்டதை நிச்சயமாக கொடுக்கக்கூடியவன் என்பதுதான் சத்தியம், சத்தியம், சத்தியம். ஆனால் இந்த புலி வந்து அடித்து விடுமோ என்பது மாதிரி தான் பலருடைய பிரார்த்தனைகள் அமைகின்றன. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தூய ஆன்மீக பிரார்த்தனைகளையே அவர்கள் அவரிடம் நான் பார்க்கிறோம். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மேலும் ஒரு கதை கூறினார், உங்களுக்கு தெரிந்த கதை தான். ஒருவருடைய மகன் நோய்வாய்ப்பட்டிருந்தான், இறந்துவிடும் நிலையில் இருந்தான். அப்போது ஒருவர் வந்து சொன்னார், சுவாதி நட்சத்திரத்தினன்று மழை பெய்ய வேண்டும், மழைத்துளிகள் ஒரு மண்டையோட்டில் விழ வேண்டும், அந்த மண்டையோடு இருக்கிற பகுதியில் ஒரு தவளை வர வேண்டும், அதை ஒரு நக பாம்பு துரத்த வேண்டும், தவளை மண்டையோட்டை தாண்டி குதிக்கும் போது அதன் விஷம் மண்டையோட்டில் விழ வேண்டும், அதை கொண்டு வந்து கொடுத்தால் இறந்து போகும் நிலையில் இருப்பவன் பிழைத்துக்கொள்வான் என்று ஒருவர் கூறினார். மகன் பிழைப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது என்று அறிந்தவன் மண்டையோடு எங்கனா கிடைக்க வேண்டுமே என்று தேடிக்கொண்டே போகிறான். மண்டையோடு கிடைக்கிறது, அதை ஒரு இடத்துல வைக்கிறான். இப்போது அது சுவாதி நட்சத்திரம் உள்ள நாளாக அமைந்தது. மழை பெய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறான், மழை துளி விழுந்தது. அடுத்து இந்த வழியாக ஒரு தவளை வர வேண்டும் என்று எண்ணுகிறான், தவளை வருகிறது. அந்த தவளையை பாம்பு துரத்த வேண்டும் என்று எண்ணுகிறான். இதெல்லாம் ரொம்ப ட்ரமேட்டிக்காக ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, ரொம்ப ஸ்டோரி டெல்லர், வெரி குட் ஸ்டோரி டெல்லர். அதை படித்து பார்த்தாக்கா அவனுடைய பாம்பு வரும்பொழுது படபட நெஞ்சு அடித்து கொண்டுன்னு சொல்கிறார், அவர் படபட நடித்து கொண்டதும்
பிறகு இந்த ஏன்னா அது வேற பக்கம் போயிருக்க கூடாது தவளை இந்த பக்கம் தான் வரணுமா தவளை வருகிறது அதை பாம்பு துரத்துகிறது தவளை தப்பிக்கும் போது பாம்பின் விஷம் மண்டையொட்டில் விழுகிறது அதை கொண்டு வந்து கொடுத்து நோயாளி பிழைத்து கொண்டான் இந்த கதையில் நடக்கிற விஷயங்கமா இது மண்டையோடு போனால் கிடைச்சிடுமா சரி மண்டையோடு கிடைக்குது விஷயமா சரி கிடைத்தாலும் நீ நினைக்கும் போது மழை வருமா சரி மழை வந்ததாலும் வரட்டும் நீ அந்த இடத்துல பாம்பு வர வேண்டும் என்று என்ன நிச்சயம் சரி பாம்பு வந்துட்டால் தவளை வர வேண்டும் என்ன உறுதி சரி அந்த தவளை இருக்கிற பக்கம்தான் பாம்பு துரத்தினமா வேறு பக்கம் துரத்தக்கூடாதா அது பாம்பு மண்டையொட்டி தாண்டி குதிக்கும் என்பது என்ன நியதி என்ன சட்டம் இருக்கிறது உறுதி இருக்கிறது அப்படி நடந்தது எனவே ஒவ்வொன்றுமே எப்படி நடந்தது என்றால் ராமகிருஷ்ணன் சொல்கிறார் இதெல்லாம் பிரார்த்தனையால் விளைவித்த அற்புதம் என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணன் சொல்கிறார் எனவே பிரார்த்தனை என்பதே ஒரு யோகம் பிரார்த்தனை என்பதே ஒரு யோகம்தான் பக்தி யோகம் ஞான யோகம் கர்மயோகம் ஞான யோகம் என்று சொல்வது மாதிரி பிரார்த்தனையே ஒரு யோகமாக சொல்வதற்குரியது இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் பக்தி யோகம் என்பது ஒரு என்பதை ஒரு பறவையோடு ஒப்பிடலாம் அந்த பறவைக்கு உடல் மாதிரி இருப்பது சரணாகதி இரண்டு சிறகுகள் போன்று ஒரு சிறகு நாம ஜபம் மற்றொரு சிறகு பிரார்த்தனை என்று நான் முழுமையாக நம்புகிறேன் எனவே தான் மதுரை மாநாட்டுக்கு மலருக்கு வந்து நாமஜபம் கொடுத்தேன் அருப்புக்கோட்டை மாநாட்டுக்கு சரணாகதி மலர் இங்கே பிரார்த்தனை மலர் இது மூன்றுமே முக்கியமாக மூன்று நாலாவது ஒன்று சொல்வேன் அகங்காரம் இல்லாமல் இருக்கணும் இது நான்கு முக்கியமான நான்கு தூண்கள் என்று நான் நினைப்பது வழக்கம் எனவே பக்தியோகம் என்ற பறவைக்கு சரணாகதி என்பது உடலாகவும் ஒரு சிறகாக நாமஜபம் மற்றொரு சிறகாக பிரார்த்தனையும் விளங்குகின்றன அன்னை ஸ்ரீ சாரதாதேவியார் கயைக்கு சென்றிருந்தார் அப்போது அங்கு பௌத்த மடங்களை பார்த்தார் இதுபோன்று ராமகிருஷ்ணனுடைய குழந்தைகளுக்கும் மட அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார் நமக்கெல்லாம் தெரியும் பிரார்த்தனை அறம் பொருள் இன்பம் வீடு தர்ம அர்த்த காம மோட்சம் தர்மம் அறம் வேண்டும் என்பவர்களுக்கு என்று பிரார்த்தனை செய்தால் அது கிடைக்கும் அர்த்தம் பொருள் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தால் பொருள் கிடைக்கும் இன்பம் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தால் இன்பம் கிடைக்கும் இது எதுவுமே தேவையில்லை எனக்கு மோட்சம்தான் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு பிரார்த்தனை வந்து ஒரு மோட்சத்தை கொடுக்கும் பிரார்த்தனை ஒரு காமதேனு கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியது காமதேனு கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியது கற்பக மரம் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய சிந்தாமணி இப்படி சிந்தாமணியாகவும் காமதேனுவாகவும் கற்பக மரமாகவும் இருப்பது பிரார்த்தனை சுவாமி விவேகானந்தர் நரேந்திரர் நமக்கெல்லாம் தெரியும் வீட்டிலே கொடுமையான வறுமை அத்தகைய ஒரு வறுமை காளிதேவிடம் செல்கிறார் மூன்று தடவை செல்கிறார் உங்களுக்கு அந்த நிகழ்ச்சி விரிவாக தெரியும் ஒவ்வொரு முறை அவர் கேட்கிறார் அம்மா எனக்கு ஞானம் வேண்டும் பக்தி வேண்டும் விவேகம் வேண்டும் வைராக்கியம் வேண்டும் என்று கேட்கிறார் எனவே ராமகிருஷ்ணர் வாழ்க்கையிலும் சரி அன்னையார் வாழ்க்கையிலும் சரி விவேகானந்தர் வாழ்க்கையிலும் சரி உலகியல் பிரார்த்தனை என்பது கிடையாது அதில் ஆன்மீக பிரார்த்தனைகள் இருக்கின்றன பொதுநலத்திற்காக பிரார்த்தனைகள் இருக்கின்றன பொதுநல பிரார்த்தனைகள் இருக்கிறது சுயநல பிரார்த்தனைகள் என்பது கிடையாது ஆனால் பக்தி யோகம் பக்தி வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை என்பது பெரும்பாலானவர்களுக்கு ஏதேனும் சுயநலம் கருதித்தான் அமைகிறது ஏதேனும் தேவையை முன்னிட்டு தான் பெரும்பாலான மக்களுக்கு இறைவன் பெரும்பாலான மக்கள் இறைவனை நாடுவதற்கு காரணம் ஏதேனும் தேவையை முன்னிட்டு தான் ஆனால் ராமகிருஷ்ணர் வாழ்க்கையில் அன்னையார் வாழ்க்கையில் விவேகானந்தர் வாழ்க்கையில் அது ஆன்மீகமயமாகத்தான் இருக்கிறது உலகில் தேவையே கிடையாது அதில் விவேகானந்தர் மூன்று முறை போனார் நரேந்திரர் விவேக வேண்டும் வைராகி வேண்டும் பக்தி வேண்டும் ஞானம் வேண்டும் என்று கேட்டார் பின்னாலே விவேகானந்தர் சொல்கிறார் கௌரி மணாளா உலக நாயகியே என் கோழைத்தனத்தை போக்கு எனக்கு வீரத்தை கொடு என்னை மனிதனாக்கு இது விவேகானந்தருடைய பிரார்த்தனைகள் இந்த ரீதியில் இயங்குகின்றன இந்தியாவுடைய கோடானு கோடி ஏழை மக்களுக்காக இரவும் பகலும் பிரார்த்தனை செய்வோமாக இது ஒரு விவேகானந்தருடைய வாசகம் பெரும்பாலும் உலக மக்களுக்கு ஏதேனும் தேவை முன்னிட்டு தான் இறைவனை அணுகுகிறார்கள்
அது உலகில் பிரார்த்தனையாக தான் பெரும்பாலும் இருக்கும். அதுதான் துவக்கும் ஆன்மீக வாழ்க்கையின் துவக்கும் பலருக்கு. இரண்டாவது நிலையில் அவர்கள் ஆன்மீகமாகவும் வேண்டுகிறார்கள், உலகில் ரீதியிலும் வேண்டுகிறார்கள். இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலையிலே அவர்கள் எனக்கு ஆன்மீகம் மட்டும்தான் வேண்டும், இறைவன் வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இது மூன்று படித்தரங்களிலே இந்த பிரார்த்தனை என்பது அமைகிறது. அசதோமா சத்கமய இது மாதிரி பிரார்த்தனைகள் வேதத்தில் நிறைய இருக்கிறது, நமக்கு தெரியும். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவார், அகல்யே ராமனிடம் பிரார்த்தனை செய்தாளா, ஸ்ரீராமா பன்றியாக பிறந்தாலும் உன் நினைவு எனக்கு இருக்க வேண்டும், உன் மீது பக்தி இருக்க வேண்டும். பன்றி என்பது இழிவான பிறவி, அப்படி இழிவான பிறவி வந்தாலும் பரவாயில்லை, இறைவன் நினைவு மனதில் இருக்க வேண்டும். அதுதான் அகல்யை ராமனிடம் செய்த பிரார்த்தனை என்று ராமகிருஷ்ணர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். மாயை என்பது வலிது மிகவும் வலிமை வாய்ந்தது. மமமாயா துரத்தியா என்று பகவானே சொன்னான், கடத்தற்கரியது என்று அவனே ஊரை கூறியது. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்கிறார், நாரதர் ராமரை தரிசிக்க சென்றார், ஏதேனும் வரம் கேட்டுக்கொள் என்று ஸ்ரீ ராமர் சொன்னார். நாரதர் கேட்டார், உலகையை மயக்குகிற உங்களுடைய மாயையில் நான் மயங்காமல் இருக்க வேண்டும், சிக்காமல் இருக்க வேண்டும் என்று அருள் புரியுங்கள் என்று கேட்டார். சரி, இரண்டாவது ஒரு வரம் கேள் என்று ராமர் கூறினார். முதல் கேட்ட அதே வரத்தையே நாரதர் கேட்கிறார், உங்களுடைய உலக மாயையில் சிக்கிக்கொள்ளாத நிலையை எனக்கு தந்தள்ளுங்கள் என்று கேட்கிறார். இன்னொரு வரம் கேள் என்று கேட்கிறார் ராமர். மூன்றாவது முறையும் ஸ்ரீராமா, உலகை மயக்குகிற உங்களுடைய மாயில் நான் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று அருள் புரியுங்கள் என்று கேட்கிறார். எனவே எத்தை மூன்று முறை ஒரே வரத்தை கேட்டதன் மூலம் இந்த மாயை எப்படி வலிமை வாய்ந்தது என்பதும் தெரிகிறது. இதிலிருந்து விடுபடுவதற்கு இந்த பிரார்த்தனை என்பது ஒரு பிரம்மாஸ்திரம். நான் அப்படி தான் நினைக்கிறேன், பிரார்த்தனை என்பது ஒரு பிரம்மாஸ்திரம், எதையும் சாதிக்கக்கூடியது. அது காமதேனு கேட்டதை கொடுக்கும், கற்பக மரம் கேட்டதை கொடுக்கும், சிந்தாமணி கேட்டதை கொடுக்கும். ராமாயணம் ராவணன் என்று நாம் சொன்னால், நான் எடுத்தவுடனேயே அவன் இலங்கையின் அரசன் என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் ராவணன் இலங்கையின் அரசனாக இல்லாத காலமும் ஒன்று இருந்தது. அப்போது இலங்கையின் அரசனாக குபேரன் இருந்தார். இந்த குபேரனுக்கு இத்தகைய உயர்ந்த நிலை எப்படி கிடைத்தது என்று ராவணனின் தாய் ராவணனுக்கு சொல்லும் பொழுது, தபத்தினால் குபேரனுக்கு அந்த நிலை கிடைத்தது என்று கூறுகிறாள் ராவணனிடம். ராவணன் நினைக்கிறான், நான் இலங்கை அரசனாக வேண்டும் என்று எண்ணுகிறான், அதற்கு தவம் தான் வழி என்று எண்ணுகிறான். எனவே தவம் செய்வதற்காக ராவணன் தன்னுடைய தம்பி கும்பகர்ணனையும் விபீஷணனையும் அழைத்து கொண்டு தவம் செய்ய செல்கிறார்கள். பிரம்மதேவரை குறித்து தவம் செய்தார்கள். 10,000 ஆண்டுகள் தவம் செய்தான். ஒவ்வொரு 1,000 ஆண்டு முடிவிலும் ராவணன் தன் தலையை அறுத்து ஆகுதி சமர்ப்பித்து தவம் செய்தான். அப்படி 10,000 ஆண்டு முடிவிலே 10வது தலையை அறுக்கப் போகும்போது பிரம்மதேவர் தரிசனம் கொடுத்தார். உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். அவன் ஹிரண்யகசிபு கேட்டாம தான் வரங்கள்லாம் கேட்டான். எனக்கு அரக்கர்களாலே மரணம் கூடாது, தேவர்களாலே மரணம் கூடாது என்று வரிசையாக கேட்டுக்கொண்டே போனான். ஆனால் மனிதர்களாலே எனக்கு மரணம் கூடாது என்று அவன் கேட்கவில்லை. ஏனென்றால் மனிதர்களை அவன் பொருட்படுத்தவே இல்லை, அவர்கள் பொருட்படுத்துவதற்குரியவர்கள் அல்ல என்பது அவனுடைய உறுதியான கருத்து. எனவே மனிதர்களாலே எனக்கு மரணம் வேண்டும் என்று, மரணம் வரலாம் என்று அவன் அதை கேட்கவில்லை, அதை பொருட்படுத்தலை. எனவே இவர்களால் வரக்கூடாது, இவர்களால் வரக்கூடாதுன்னு கேட்டான். பிரம்மதேவர் கொடுத்தார், மனிதர்களாலே வரக்கூடாது என்று கேட்கவில்லை. கேட்காத காரணம், மனிதர்களை அவன் பொருட்படுத்தவே இல்லை. அடுத்து பிரம்மதேவர் கும்பகர்ணனுக்கு வரம் தர எண்ணினார். கும்பகர்ணன் அரக்கன், அரக்கர்களுக்கும் தேவர்களுக்கும் எப்போதும் பகை. எனவே கும்பகர்ணன் நினைத்தான், தேவர்களே இருக்கக்கூடாது என்று வரம் கேட்க வேண்டும் என்று எண்ணினான். பிரம்மதேவர் தவம் வரம் தர எண்ணிய போது தேவர்களெல்லாம், இது கம்பராமாயணத்தில் வருகிறது, தேவர்களெல்லாம் பிரம்மதேவரிடம் சென்று கேட்டுக்கொள்கிறார்கள்,
கும்பகர்ணன் முரடன் பிறவிலேயே முரடன் வீட்டிலே அவனுக்கு அவனுடைய தாய் கொடுக்கிற சாப்பாடு உணவு போதாது என்று காட்டில் உள்ள மிருகங்களையும் சாப்பிட்டு விடுகிறான் பறவைகளையும் சாப்பிட்டு விடுகிறான் சமீபத்தில் லேட்டஸ்ட் செய்தி என்று 10 தேவலோக பெண்களை சாப்பிட்டு விட்டான் என்று தேவர்கள் சொல்லி அவனுக்கு ஏற்கனவே துஷ்டன் இப்போது நீங்கள் கூடுதலாக வரம் கொடுத்தால் இந்த வரபலத்தை கொண்டு மேலும் தீமைகள் செய்வான் எனவே சமுதாயத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய பலம் வாய்ந்த வரம் ஏதேனும் கும்பகர்ணன் கேட்டால் அது தராதீர்கள் என்று தேவர்கள் பிரம்மதேவரிடம் கேட்டுக்கொள்கிறார்கள் எனவே பிரம்மதேவர் சரஸ்வதியிடம் சொல்கிறார் சமுதாயத்திற்கு கேடு விளைவிக்கும் வகையில் ஏதேனும் வரத்தை கும்பகர்ணன் கேட்டால் நீ அவன் நாவில் எழுந்தொழியிருந்து நாவை பிறழும்படி செய்துவிடு என்று சொல்லுகிறார் பிரம்மதேவர் அதே வேண்டுகோளை தேவர்களும் சரஸ்வதியிடம் செய்கிறார்கள் பலமான வரம் சமுதாயத்திற்கு கேடு விளைவிக்கூடிய வரம் கேட்டால் விபீஷணன் கேட்டால் அம்மா சரஸ்வதி நீ அவன் நாவில் எழுந்தொழியிருந்து அந்த நாவை பிறழும்படி செய்துவிடு வார்த்தைகளை என்று கேட்டுக்கொண்டார்கள் இதன் பிறகு சரஸ்வதி கும்பகர்ணன் நாவில் எழுந்தொழினாள் நிர்தேவத்துவம் தேவர்களே இருக்கக்கூடாது என்று வரம் கேட்க நினைத்தான் நித்ராத்துவம் என்று கேட்டுவிட்டான் வாக்கு தவறியதாலே சரஸ்வதி எழுந்தொழிந்ததினாலே நித்ராத்துவம் என்று கேட்டான் அதனால் சதாஸ்து என்று சொல்லிட்டு வர்ணிட்டான் கம்பராமாயணத்தில் இந்த பகுதியை சொல்லும்போது கம்பநாடன் சொல்கிறான் கும்பகர்ணன் நினைக்கிறானா கிணத்தில் விலையுயர்ந்த பொருள் ஏதோ ஒன்று விழுந்து விட்டது அந்த காலத்தில் கிணத்துல எதனா பொருள் விழுந்துட்டா பாதாள கொலுசு போட்டு எடுப்பாங்க விலையுந்த பொருள் ஏதோ விழுந்து விட்டது அதை பாதாள கொலுசு போட்டு எடுக்கிற மாதிரி எடுக்கும்பொழுது தான் தேடிய பொருள் உயர்ந்த பொருள் கிடைக்காமல் என்றைக்கோ கிணத்துல விழுந்து அழுகி போன நாயின் எலும்புக்கூடு மாமிசம் கிடைத்த மாதிரி நான் உயர்ந்த வரம் கேட்கப் போய் இப்படி ஆகிவிட்டதே என்று எண்ணுகிறான் கும்பகர்ணன் அது மட்டுமில்லை மீண்டும் தவம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான் அதுக்குள்ளே தூக்கம் வந்துடுறது மீண்டும் தவம் செய்து அதை ரெக்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறான் தூக்கம் வந்துடுறது இதுவல்ல முக்கியம் ரெண்டு பேர் கேட்ட வரம் அல்ல முக்கியம் மூன்றாவது வரம் தான் முக்கியமான வரம் இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வரம் ராவணன் கேட்டதோ கும்பகர்ணன் கேட்டதோ அல்ல விபீஷணன் கேட்ட வரம் தான் தெரிந்து கொள்ள வேண்டிய வரம் விபீஷணனுக்கு தரிசனம் தருகிறார் பிரம்மதேவர் அவன் முதலாவது வரமாக கேட்கிறான் இறைவன் திருவடியில் மாறாத பக்தி இருக்க வேண்டும் ஒரு காலத்தில் இருந்துட்டு இன்னொரு காலத்தில் போயிடுற பக்தி இல்லை மாறாத பக்தி இறைவன் திருவடியில் மாறாத பக்தி இருக்க வேண்டும் இது முதலாவது வரமாக விபீஷன் கேட்கிறான் இரண்டாவது வரமாக நீதி தவறாத அற வாழ்க்கை வாழ வேண்டும் ஏன்னா சட்டத்துக்கு உட்பட்டே தப்பு பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் சட்டத்துக்கு உட்பட்ட தப்பு பண்ணுற அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்கிறேன் சட்டம் பிடிக்கவே முடியாது அவர்களை எனவே விபீஷன் கேட்கிறான் நீதி தவறாத அற வாழ்க்கை அது அப்பரண்டா ஒரு அற வாழ்க்கை கிடையாது அது உண்மையிலேயே அற வாழ்க்கை ஏ டு செட் அடி முதல் அந்த வரை அற நீதி தவறாத அற வாழ்க்கை வாழ வேண்டும் இது இரண்டாவது வரமாக கேட்கிறான் மூன்றாவது வரமாக கேட்கிறான் எல்லா உயிர்களிடமும் நான் அன்பு செலுத்த வேண்டும் அது மனிதர்களிடம் மட்டுமல்ல பறவைகளிடம் மட்டுமல்ல விலங்குகளிடம் மட்டுமல்ல செடி கொடிகளிடம் மட்டுமல்ல எல்லா உயிர்களிடம் அன்பு செலுத்த வேண்டும் நான்காவது வரமும் கேட்க சொல்கிற பிரம்மதர் அப்போ அவன் கேட்கிறான் ஞானிகள் மகான்களின் அனுகிரகம் ஆசீர்வாதம் எப்போதும் எனக்கு இருக்கும் வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று நான்கு வரங்களை பிரம்மதேவரிடம் கேட்டான் எனவே இறைவனிடம் மாறாத பக்தி இருக்க வேண்டும் நீதி தவறாத அற வாழ்க்கை வாழ வேண்டும் இம்மளவு குற்றங்குறை சொல்ல முடியாத அற வாழ்க்கை வாழ வேண்டும் நீதி தவறாத அற வாழ்க்கை மூன்றாவது எல்லா உயிர்களிடமும் குளோபல் பர்சனாலிட்டி உலகளாவிய அன்பு உலகம் தழுவி அன்புக்கு போயிட்டான் அப்படி இருக்க வேண்டும் நான்காவது வரம் மகான்கள் ஞானிகளின் அருளாசி ஆசீர்வாதம் எப்போதும் எனக்கு இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை கேட்கிறான் கம்பராமாயணத்தில் இன்னொன்று கூட வருது பிரகலாதனை பற்றி வருது பிரகலாதனை கேட்டானா கம்பராமாயணத்தில் நாராயணன் கேட்டானா புழுவாக பிறந்தாலும் உன் திருவடியில் பக்தி இருக்க வேண்டும் என்று பிரகலாதன் கேட்டதாக கம்பராமாயணத்தில் புழுவாக பிறந்தாலும் பக்தி இருக்கணும் நம்முடைய திருநாவுக்கரசர் கேட்டார் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா நின்னடி மறவாதிருக்கல் வர வேண்டும் கேட்டார்
ஆனா திருநாவுக்கரசர் முன்னால் முற்காலத்தில் வந்தவன் பிரகலாதன் சீனியாரிட்டி எப்படி பார்த்தான், கிரானாலஜி எப்படி பார்த்தான். எனவே கம்பன் நாடன் சொல்கிறான், புழுவாய் பிறந்தாலும் திருவடியில் பக்தி இருக்க வேண்டும் என்று பிரகலாதன் கேட்டான் என்று கவி சக்கரவர்த்தி கம்பன் குறிப்பிடுகிறார். குந்தியினுடைய பிரார்த்தனை நமக்கெல்லாம் தெரியும், பிரகலாதனுடைய இன்னொரு பிரார்த்தனை உண்டு. விவேகானந்தர் அதை எடுத்துக்காட்டியிருக்கிறார். விவேகானந்தர் சொல்கிறார், பிரகலாதனுடைய பிரார்த்தனை என்னென்ன, உலகில் மக்கள் உலகப்பற்று கொண்டவர்கள் உலகில் மீது எத்தகைய தீவிரமான உலகப்பற்று கொண்டிருக்கிறார்களோ அது போன்ற தீவிர பற்றை இறைவின் திருவடியில் கொண்டிருக்க வேண்டும். உலக மக்களுக்கு தீவிரமாக உலகப்பற்று இருக்கிறது நமக்கு தெரியும். எப்படி உலக மக்களுக்கு தீவிரமான உலகப்பற்று இருக்கிறதோ இதுபோலவே தீவிரமான பற்று இறைவின் திருவடியில் இருக்க வேண்டும். இது பிரகலாதன் கேட்ட பிரார்த்தனை. விவேகானந்தரும் பக்தியோகத்தில் இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கிறார். குந்தியினுடைய பிரார்த்தனை நமக்கெல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரிந்த பிரார்த்தனை. எப்போதும் எனக்கு துன்பம் வந்து கொண்டே இருக்கட்டும், அப்போதுதான் உன்னுடைய நினைவு எனக்கு இருக்கும். இந்த பிரார்த்தனை பரவலாக எல்லோருக்கும் தெரிந்த பிரார்த்தனை தான். ஆனால் இதே ஸ்லோகத்தில் குந்தி தேவி இன்னொன்று சொல்கிறாள், எனக்கு எப்பொழுதும் சத்சங்கம் கிடைக்க வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனை செய்கிறாள். துன்பம் எப்போதும் இருக்கணும், அப்போ தான் பகவான் ஞாபகம் இருக்கேன்ற ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரிந்ததான் கருத்து. நல்ல சத்சங்கம் இருக்க வேண்டும் என்று கேட்கிறார். ஏன்னால் நல்ல சத்சங்கம் என்பது ஏனோதானம் என்று தற்செயலாக அமைந்து விடாது, குருட்டாம்போக்கில் அமைந்து விடாது. அதுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணியிருக்கணும், அப்போது தான் உயர்ந்த தரத்தை சேர்ந்த சத்சங்கம் என்பது நமக்கு கிடைக்கும். அந்த சத்சங்கம் தான் நிச்சங்கம், நிர்மோகத்துவம் எல்லாம் தானே வந்துடுமே. எனவே உயர்ந்த தரத்தை சேர்ந்த சத்சங்கம் வேண்டுமானால் அதற்கு இறைவனும் உயர்ந்த சத்சங்கம் நல்லோ தொடர்பு இருக்கணும் என்று இருக்க வேண்டும். நல்லவனாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது, நல்லவர்கள் மத்தியில் வாழ வேண்டும். அப்போது அதை நினைத்தபடியே வாழ்வதற்கு வந்து அப்போது தான் அது வந்து சாத்தியம். மகாபாரத போர் நடைபெறும் என்ற நிலை உருவாயிற்று. போர்க்களத்திலே ஒரு பகுதியிலே பாண்டவர்களுடைய வீரர்கள் குழுமியிருக்கிறார்கள், மற்றொரு பகுதியிலே கௌரவருடைய வீரர்கள் குழுமியிருக்கிறார்கள். அந்த மகாபாரத போர் நடைபெற வேண்டிய இடத்துல ஒரு மரத்தில் ஒரு சிட்டுக்குருவி கூடு கட்டியிருந்தது. அந்த குருவிக்கு சில நாட்கள் முன்னால் தான் அந்த குருவி குஞ்சு பொரித்திருந்தது. மகாபாரத போர் நடைபெறுவதற்கு முன்னாலே அந்த இடம் பெரிய மைதானம், அமைதியான இடம். இப்போது மகாபாரத போர் நடப்பதனாலே ஒரு பக்கத்தில் கௌரவர்கள் சேனை குழுமியிருக்கிறார்கள், பாண்டவர் சேனை இன்னொரு பக்கம் குழுமியிருக்கிறார்கள். வீரர்கள் செய்கிற ஆரவார ஒலி, வீரர்கள் கத்திகளை உருவுகிற சத்தம், தேர்கள் வருகிற சத்தம், போகிற சத்தம், குதிரைகள் கணைக்கிற சத்தம், யானைகள் பிளிரல் சத்தம், இதெல்லாம் சேர்ந்து திடீரென்று பெரிய ஆரவார ஒலி அந்த போர்க்களம் நடந்த பகுதியிலே எழுந்தது. அதுவரையில் அமைதியாக இருந்த இடம், அந்த அமைதியான இடத்துல அந்த சிட்டுக்குருவி கூட்டில் வாழ்ந்து வந்தது. அமைதியான இடத்துல இப்படி திடீரென்று ஒரு சத்தம் கேட்டவுடனே அந்த சிட்டுக்குருவி பயந்து விட்டது. அந்த சிட்டுக்குருவி பயந்து விட்டு கிருஷ்ணனிடம் பிரார்த்தனை செய்தது. மானசீகமாக கிருஷ்ணா எங்களை காப்பாற்று என்று பிரார்த்தனை செய்தது. தேரிலே அமர்ந்திருந்த கிருஷ்ணன் அவனுக்கு மட்டும்தான் அவன் அதை புரிந்து கொண்டான். அந்த சிட்டுக்குருவின் பிரார்த்தனையை அவன் புரிந்து கொண்டான். அந்த குருவின் பிரார்த்தனையை புரிந்து கொண்டு அவன் அந்த மரத்தடிகளை போயிடுறான். அந்த சிட்டுக்குருவின் சொல்கிறார், சிட்டுக்குருவியே நீ பயப்படாதே, இந்த போர் நடைபெற இத்தனை நாளும் உனக்கு என்னுடைய பாதுகாப்பு உண்டு, உனக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது என்று அதற்கு அபயம் சொல்லுகிறான். அந்த வழியாக ஒரு யானை வந்து கொண்டிருக்கிறது, அந்த கழுத்திலே ஒரு மணி இருக்கிறது. அந்த மணியை கட்டி கிருஷ்ணன் இந்த ஒரு மரக்கலையில் கட்டுகிறான். கட்டிவிட்டு சொல்கிறான், இந்த மணியை பார்க்க வீரர்கள் யாரும் இங்கே வரமாட்டார்கள், என்னுடைய பாதுகாப்பு உனக்கு உண்டு என்று சொல்லிவிட்டு மீண்டும் தேரிலே சென்று அமர்கிறான் கண்ணன். அந்த மகாபாரத போர் நடந்த அத்தனை 18 நாட்களும் அந்த சிட்டுக்குருவிக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் இருந்தது, பாதுகாப்பாக இருந்தது. எனவே இந்த சிட்டுக்குருவி சரணடைந்தது, கிருஷ்ணன் பிரார்த்தனை செய்தது, அதனாலே அவன் அதை ரட்சித்தான்.
பலருடைய பிரார்த்தனைகள் உலகில் பிரார்த்தனைகள் அது ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பம். சின்ன பையன் குழந்தை, அந்த குழந்தைகிட்ட ஒரு லட்டு கொடுங்க, ஒரு வைர மோதிரம் கொடுங்க, லட்டு வேணுமா வைர மோதிரம் வேணுமான்னு கேளுங்க குழந்தைகிட்ட. அது என்ன பண்ணோம், லட்டு தான் எடுத்துக்கொள்ளும். இதே குழந்தை இளைஞன் ஆகிட்டான். அப்போ இளைஞனான போது அவன் நினைக்கிறான், ஏதோ ஒரு பூ பார்க்குறான், தாமரை பூ, தன்னுடைய காதலிக்கு கொண்டு போய் தர வேண்டும் என்று எண்ணுகிறான். பிறகு அவனுக்கு திருமணம் ஆயிற்று, குடும்பம் நடத்துகிறான், வீட்டு உபயோகப் பொருள்களை பார்க்கும்போது இது வீட்டுக்கு வாங்கணும்னு நினைக்கிறான். பிறகு முதுமை ஓய்வு பெற்று விட்டான், முதிய வயது வந்து விட்டது. அப்போது அவன் நினைக்கிறான், உலக ஆசை இல்லாமல் இருக்க வேண்டும், இறைவன் நாமத்தை அதிகமாக ஜபம் செய்ய வேண்டும், சாஸ்திரங்கள் அதிகமாக படிக்கணும், சத்சங்கம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறான். இதே இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், வயதுக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப நமது சிந்தனைகள் மாறுகின்றன. சின்ன வயசில் வந்து லட்டு வேணும்னு கேட்டவன், இளைஞனாக இருக்கும்போது காதலிக்கு பூ கேட்டவன் அவனே தான், திருமணமான பிறகு வீட்டு உபயோகப்பொருள் வேண்டும் என்று கேட்டவன் தான். முதுமை பருவத்திலே சுயநலம் இல்லாமல் இருக்க வேண்டும், உலகாசை இல்லாமல் இருக்க வேண்டும், பகவத்கீதை பாராயணம் செய்ய வேண்டும், நாமஜபம் பண்ணணும், சத்சங்கம் பண்ணணும், சேவை செய்யணும் சுயநலம் இல்லாமல் என்று எண்ணுகிறான். எனவே அதை ஒரே மனிதனுடைய பக்கம் மாதிரி ஒரேவன் தான் இந்த நான்கு விதமாக அவனுக்கு அமைகிறது. எனவே பெரும்பாலும் உலகப்பற்று கேட்டு நாம் பிரார்த்தனை செய்கிறோம். ராமகிருஷ்ணருடைய ஒரு முக்கியமான செய்தி, உலகப்பற்றுக்காக இறைவிட பிரார்த்தனை செய்யாதே, ஆன்மீகத்துக்காக பிரார்த்தனை செய் என்பது ஒரு முக்கியமான செய்தி. கிரேக்க நாட்டில் அந்த காலத்தில் பிரபுக்கள் ஆட்சி முறை நிலவியது. அப்படி பிரபுக்கள் ஆட்சி முறை நிலவிய போது அவர்கள் என்ன செய்வார்கள், பிரபுக்கள் இந்த சர்க்கஸ் கேலரி மாதிரி இருக்காங்க, உட்காந்துருப்பானுங்க இந்த பிரபுக்கள், நடுவில் நெருப்பெரியும், அங்கே இந்த அடிமையை கிட்ட கொண்டு போவான் நெருப்பு கிட்ட. அப்படி நெருப்பு கிட்ட போகும்போது அந்த நெருப்பு அனல் கெப்டு அவன் வந்து அலறுவான் அடிமை, அவன் அலறதை பார்த்து அவன் கழுத்தட்டு சிரிப்பார்கள், அதுதான் இவர்களுடைய பொழுதுபோக்கு. அவன் அலறான் நெருப்பு கிட்ட போய் உஷ்ணத்துக்கு, இவன் வந்து கழுத்தட்டி சிரிப்பார்கள், இது அவர்களுடைய பொழுதுபோக்கு. எனவே அப்படி அந்த நெருப்பு கிட்ட போகும்போது அவன் அலறுவான், சிரிப்பார்கள், திருப்பி கூட்டு வருவாங்க, திருப்பி கூட்டு நெருப்பு கிட்ட போவாங்க, திருப்பி அலறுவான். அப்படி நெருப்பு கிட்ட அழைத்து கொண்டு போகும்போது கொஞ்சம் எண்ணெய் தடவுவாங்க அவனுக்கு உடம்பில், அப்போதைக்கு அது இதமாக இருக்கும். எண்ணெய் தடவுறதுக்கு காரணம் என்னென்னா, திருப்பி கொண்டு போய் அங்கே நெருப்பு முன்னால் நிறுத்துவான், திருப்பி அலறுவான், இப்படியே போய் போய் கடைசியில் அது நெருப்பில் தள்ளி கொண்டுடுவாங்க. உலகில் பிரார்த்தனைகள், நாம் செய்கிற பிரார்த்தனைகள் எல்லாம் அந்த அடிமை என் உடலில் எண்ணெய் தேயுங்கள் என்று கேட்பது போன்றது தான். இதனால் மீண்டும் மீண்டும் போயிட்டு வந்து கடைசியில் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் இகசம்சார், அதுவும் ஒரு பிரார்த்தனை தான் பஜகோவிதத்தில், அதுவும் ஒரு பிரார்த்தனை தான். அப்புறம் ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிட்சான் தேகிச்ச பார்வதி, அன்னபூர்ணிகிட்ட சங்கர பகவத்பாதர் கேட்குறார், விவேகானந்தர் காளிதேவிடம் மூன்று தடவை கேட்ட மாதிரி தான், எனக்கு ஞானமும் வைராகியமும் சித்திக்க வேண்டும். இது பகவத்பாதருடைய அன்னபூர்ணா ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து. பஜகோவிந்தத்தில் மீண்டும் மீண்டும் பிறக்கிறேன் இறக்கிறேன், தாயுடைய கருவறையில் இருக்கிறேன், இந்த சம்சாரத்தில் விடுதலை விடுபலை பண்ண வேண்டும் என்று முராரியிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் பகவத்பாதர். அது ஒரு பிரார்த்தனை, இதெல்லாம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் செய்ய வேண்டும், நாம் செய்ய வேண்டிய பிரார்த்தனைகள். எனவே உலகில் பிரார்த்தனைகளை கேட்டு நாம் கேட்கிறோம், இறைவன் கற்பக மரம் அதை கொடுப்பான், ஆனால் அது கொடுப்பதனாலே பிரச்சனை என்னென்னா, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் மீண்டும் மீண்டும் துன்பம் என்பது தொடரும் தொடரும் தொடரும். எனவே ஆன்மீகமயமான பிரார்த்தனைகள், இது வந்து உலகில் ஆரம்பத்தில் உலகில் பிரார்த்தனை இருக்கும், இரண்டாவது நிலையில் உலகில் பிரார்த்தனை ஆன்மீக பிரார்த்தனை அமைய வேண்டும், மூன்றாவது நிலையில் ஆன்மீகம் தான் நிறைவின் திருவழியில் சுத்த பக்தி மட்டும்தான் என்ற பிரார்த்தனை இயல்பாகவே ஒரு சாதகனுக்கு வருகிறது. ஒருவன் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் வேலை செய்து வந்தான், பானையில் தண்ணீரில் தவிடு கலந்து மாட்டிற்கு கொண்டு போய் வைக்க வேண்டும், தண்ணீர் கலந்து பானையில் அந்த தவிடை கலந்து கொண்டு போய் வைக்க செல்லும் பொழுது க
கால் தடிக்கியதை கீழே விழுந்தான் பானை உடைந்தது பானையில் இருந்த தவிட்டு நீரும் சாக்கடையில் கலந்தது அப்போ அவன் நினைத்து பார்க்கிறான் இது என்ன வாழ்க்கை இது எஜமானன் இப்போ திட்ட போகிறான் இந்த மாதிரி திட்டு வாங்க போகிறான் இது என்ன வாழ்க்கை இது இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று ஊரை விட்டே போய் கிளம்பிட்டான் அவன் காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தான் அப்போது திருமகள் அவனுக்கு தரிசனம் அளித்தாள் திருமகள் தரிசனம் அளித்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள் இவன் கேட்டான் பத்து மூட்டை தவிடு கொடுமான்னு கேட்டான் இப்படித்தான் நம்முடைய பிரார்த்தனைகள் அமைகின்றன விவேகானந்தர் பத்து மூட்டை தவிடு கொடுன்னு கேட்கல விவேகம் வேணும் ஞானம் வேணும் வைராக்கியம் வேணும்னு கேட்டார் நம்முடைய பிரார்த்தனைகள் நாம் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் பத்து மூட்டை கேட்குற பிரார்த்தனை தான் அதுக்கு வெளிப்படையாக ஒத்துக்க மாட்டோம் ஆனால் பல பேர் கேட்கறது பத்து மூட்டை தவிடு மாத்திரம் தான் ஒரு செல்வந்தன் அவன் தர்மவான் நல்ல காரியங்களுக்கு பணம் தரக்கூடியவன் காலை நேரத்திலே ஒருவன் ஒரு பிச்சைக்காரன் அவனிடம் போனான் போய் அவன் எதிரிலே நின்றான் இந்த செல்வந்தன் கேட்டால் ஏன் இங்கே நிற்கிறேன்னு கேட்டான் இந்த பிச்சைக்காரன் காலையில் சென்றவன் சொன்னான் நான் சாப்பிட்டு ரெண்டு நாளாயிற்று எனக்கு 50 ரூபாய் கொடுங்கள் சாப்பிட்றதுக்கு உணவு வாங்கிக்கிறதுக்காக சாப்பிட்டு ரெண்டு நாளாயிற்று பசியாக இருக்கிறது எனக்கு 50 ரூபாய் கொடுங்கள் என்று பிச்சைக்காரன் அந்த செல்வந்தனிடம் கேட்டான் இந்த செல்வந்தன் சொல்லும்போது கூட எனக்கு கொஞ்சம் ஞாபகத்துக்கு வருகிறது தமிழிலே பணக்காரன் என்ற வார்த்தை செல்வந்தன் என்ற ஒரு வார்த்தை தமிழ் இலக்கணப்படி பணக்காரன் என்று சொன்னால் எப்படி வேண்டுமானாலும் பணம் சேர்த்தவன் என்பது பொருள் அது தப்பாலாம் பண்ணியிருப்பான் ஊழல் பண்ணியிருப்பான் அதுதான் தமிழ் இலக்கணப்படி பணக்காரன் என்ற சொல்லுக்கு பொருள் செல்வந்தன் என்று சொன்னால் அறவழியில் பணம் சேர்த்தவன் என்பது பொருள் இந்த செல்வந்தனிடம் பிச்சைக்காரன் கேட்டான் எனக்கு 50 ரூபா கொடுங்க சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுன்னு கேட்டான் இந்த செல்வந்தன் சொன்னான் நீ என்ன என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிய நான் 50 ரூபா சொல்லிட்டு சட்டம் பேசுகிறேன் இந்த 10 ரூபாய் எடுத்துன்னு போ ஓடு இடத்த காலி பண்ணணும் 10 ரூபாய் எடுத்துக்கொண்டு போயிட்டான் மதியம் இன்னொரு பிரச்சைக்காரன் போனான் அவன் செல்வந்தன் முன்னால் நின்ன ஏங்க நிற்கிறேன்னு கேட்டான் செல்வந்தன் அவன் சொன்னான் எனக்கு சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு சரி உனக்கு என்ன வேணும்னா ஐயா சாமி நீங்கள் பார்த்து எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன் அப்படின்னா இந்த 50 ரூபாய் எடுத்துகிட்டு போய் எதனா வாங்கி சாப்பிடுனா மூன்றாம் அவன் மாலை வந்தான் ஏங்க நிற்கிறேன்னு கேட்டான் செல்வந்தன் மூன்றாம் பிச்சைக்காரனை பார்த்து அவன் சொன்னான் நான் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் நீங்கள் தர்மாத்மா உங்களை நேரில் பார்க்க வேண்டும் என்று நான் பெரிதும் விரும்பினேன் பலகாலம் எண்ணினேன் இன்றுதான் என் எண்ணம் ஈடேறியது உங்களை தரிசித்த இந்த நாள் மகா புண்ணியமான் மறக்க முடியாத நாள் இது என்று சொன்னான் சரி உனக்கு என்ன வேணும் ஒன்றும் வேண்டாம் உங்களை பார்த்த இதே எனக்கு சந்தோஷம் சொன்னான் அப்போது பணக்காரன் சொன்னான் செல்வந்தன் சொன்னான் நீ வீட்டுக்கு போ நீ சாப்பிடு குளிச்சுட்டு சாப்பிடு நான் வரேன்னா இந்த பிச்சைக்காரனை அந்த பணக்காரனுக்கு உரிய வேலையால் அழைத்து கொண்டு போனான் நான் பிச்சைக்காரன் உணவு நீராடினான் உணவருந்தினான் சரி இப்போ சொல்லு என்ன என்ன வேலையாக வந்தன் கேட்டான் செல்வந்தன் ஒரு வேலையும் கிடையாது உங்களை தரிசித்த இது மகாபாக்கியம் அப்படின்னா இந்த செல்வந்தன் சொன்னால் நீ அங்கே இங்கே போகாத ஒரு பக்கத்தில் நான் வீடு கட்டித்தரேன் இங்கேயே என் கூட வேறுனு சொல்லி வச்சுக்கிட்டான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அமுத மொழிகளில் சொல்லுகிறார் ராமகிருஷ்ணன் அமுத மொழிகளில் சொல்லி யார் வந்து எந்த பிரதிபலன் பாராமல் இறைவிடம் பக்தி செலுத்துகிறான் எனவே மூன்றாவது முதல் பிச்சைக்காரன் ஒரு லிஸ்ட்டு கேட்குற மாதிரி இது கூட அது கொடுன்னு கேட்குற மாதிரி 50 ரூபா கொடுன்னு கேட்டான் அவனே கேட்டுட்டான் ஃபிக்ஸ் பண்ணிட்டான் இது கூடுன்னு கேட்டான் அவனுக்கு 10 ரூபா கொடுத்து போ இடத்த காலி பண்ணு அப்படின்ட்டு அண்ணே கொடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டாவது ஆள் அப்பா நீயே பார்த்து என்ன கொடுத்தாலும் கொடுன்னு அவனுக்கு இருந்தால் 50 ரூபா கொடுத்துடணும் மூன்றாவது ஆள் ஒன்றே வேண்டான்னா அவனுக்கு பக்கத்துலேயே வீடு கட்டி கொடுத்து வாழ்நாள் முழுக்க பார்த்து வச்சுக்கிட்டான் எனவே நிஷ்காம பக்தி என்பது அதை மூன்றாவது வகையை சேர்ந்த பக்தி மாதிரி பிரார்த்தனை என்று சொல்லும்போது ஒரு நிகழ்ச்சி மகாத்மா காந்தியடிகள் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி காந்தியடிகள் கதர் பிரச்சாரத்திற்காக தமிழ்நாட்டுக்கு வந்தார் திருச்சிராப்பள்ளிக்கு வந்தார்
பிறகு அவர் ஆந்திர மாநிலத்துக்கு செல்கிறார். அந்த காலத்து மோட்டார் காரில் பிரயாணம் பண்ணுறார். அவரோடு அவருடைய உதவியாளர் செக்ரட்டரி மகாதேவ தேசாயும் காக்கா காலேல்கரும் செல்கிறார்கள். இவர் ஸ்ரீகாகுளத்திற்கு அன்று இரவு செல்ல வேண்டும், மாலை செல்ல வேண்டும் ஆந்திர மாநிலத்தில். வழியிலே காந்தி மகான் வருகிறார் என்பதற்காக வழிநெடுகிலும் அந்தந்த ஊர்களிலே அவரை சந்தித்து உரையாடுகிறார்கள். இரவு 7 மணி ஆகிறது, ஸ்ரீகாகுளத்தில் ஆந்திர மாநிலத்தை அடைகிறார்கள். காந்தியடிகள் வருகிறார் என்பதற்காக அங்கு சர்க்கார் நூற்கும் நூற்பு வேள்வி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். மகாதேவ தேசாய் சொன்னார் காந்தியிடம், பாபுஜி உடல் சோர்வாக இருக்கிறது, களைப்பாக இருக்கிறது, நாள் முழுவதும் தொடர்ந்து பிரயாணம், எனவே விருந்தினர் விடுதிக்கு சென்று நான் ஓய்வு கொள்வதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று மகாதேவ தேசாய் கேட்டார். காந்தியடிகள் அதற்கு ஒப்புக்கொண்டார். அடுத்து காக்கா காலேல்கர் மகேந்திரநாத் குப்தா அமுதமொழிகள் தொகுத்தரை பற்றி ஒரு நல்ல எழுதியிருக்கார். ஒரு ரெமினிசென்சஸ் காக்கா காலேல்கர் எழுதுனது மகேந்திரநாத் குப்தரை பற்றி எழுதியிருக்கார். அமுதமொழிகள் தந்தவரை பற்றி ரொம்ப நல்ல ஒரு ரெமினிசென்சஸ். காக்கா காலேல்கர் கேட்டார் காந்திஜியிடம், பாபுஜி எனக்கும் களைப்பாக இருக்கிறது, சோர்வாக இருக்கிறது, விருந்தினர் விடுதிக்கு சென்று ஓய்வு பெற எண்ணுகிறேன், அனுமதி கொடுங்கள் என்றார். காந்திஜி ஓய்வு அனுமதி கொடுத்தார். எனவே மகாதேவ தேசாயும் காக்கா காலேல்கரும் விருந்தினர் விடுதலைக்கு ஓய்வு பெறுவதற்காக சென்று விட்டார்கள். காந்தியடிகளும் களைப்பாகத்தான் இருந்தார், அவரும் சோர்வாகத்தான் இருந்தார். ஆனால் தன் வருகையை முன்னிட்டு நூற்பேழுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு தார்மீக உணர்வு காரணமாக, தார்மீக கடமை மாரல் கமிட்மெண்ட், அதன் காரணமாக நூற்பேழுக்கு காந்திஜி கலந்து கொண்டார். அவர் நூற்பேழி முடிந்து திரும்புவதற்கு மணி 10 ஆகிவிட்ட இரவு படுத்துவிட்டார். விடியற்காலை காந்திஜி கண்விழித்தார். எழுந்தவுடனேயே அவர் ரொம்ப சோகமாக உட்கார்ந்துட்டுருக்கிறார். சோகத்துக்கு காரணம் என்னென்னா, நேற்றிரவு நம்ம பிரார்த்தனை பண்ணலையே என்ற ஒரு காரணமாக வேதனையோடு உட்கார்ந்துருக்கிறார். அப்போது மகாதேவ தேசாயும் காக்கா காலேல்கரும் கண்விழிக்கிறார்கள். பாபுஜி பின்ன கப்பல் கவிழ்ந்து போச்சா, ஏன் இப்படி சோகமாக இருக்கிறது என்று கேட்கிறார். இப்போ காந்திஜி சொல்கிறார், நேற்றிரவு நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்களா என்று மகாதேவ தேசாயிட கேட்டார். மகாதேவ தேசாய் சொன்னார், நான் அறையில் வந்து விழுந்து அவ்வளோதான் தெரியும், இப்போ தான் நான் நின்றுக்கிறேன் அப்படின்னார். அடுத்து காக்கா காலேல்கரிடம் கேட்டார். அவர் சொன்னார், நான் படுக்கல உட்கார்ந்து பிரார்த்தனை செய்ய முயற்சி செய்து ஞாபகம் இருக்குது, இப்போ தான் நான் எழுதுக்கிறேன். காந்திஜி சொன்னார், நானும் பிரார்த்தனை பண்ணலை, கண் விழித்த உடனே நேற்றிரவு பிரார்த்தனை செய்யவில்லை என்று நினைத்த போது காந்தி சொல்கிறார், என் உடம்பெல்லாம் நடுங்கியது, தப்பு பண்ணிட்டேன், நேற்று பிரார்த்தனை பண்ணலையே. யார் எந்த இறைவன் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறானோ, எந்த இறைவனுடைய திருவருளாலே ஒவ்வொரு வினாடியும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ, அந்த இறைவனை நான் மறந்து விட்டேனே, அந்த பயம் என் உடம்பு நடுங்கியது, வேர்த்து கொட்டியது. அவர் சொல்கிறார், காந்திஜி பிரார்த்தனை பண்ணாத விட்டுட்டமேன்னு சொல்லிட்டு வேர்த்து கொட்டு போச்சான், உடம்பு பயந்து நடுங்குதுன்னு சொல்கிறார் காந்திஜி. எனவே பயந்து போயிட்டு அதை விளக்கமாக சொல்கிறார், சொல்லிட்டு சொல்கிறார், நேற்று இரவு ஏன் பிரார்த்தனை தவறிவிட்டது என்றால், நாம் பிரார்த்தனைக்கென்று திட்டவட்டமாக ஒரு நேரம் வைத்துக் கொள்ளவில்லை, அதனாலே பிரார்த்தனை செய்வது தவறிவிட்டது. இன்று முதல் மாலை 7 மணி ஆண்டால் பிரார்த்தனை என்று வைத்துக் கொள்வது என்று காந்திஜி அன்று முடிவெடுத்தார். என்று பிரார்த்தனை பண்ணாங்க 3 பேரும் வெடிகால பிரார்த்தனை. பிறகு இன்று முதல் மாலை 7 மணி ஆனால் பிரார்த்தனை என்று காந்திஜி வைத்துக் கொண்டார். அதை வாழ்நாள் முழுவதும் அவர் கடைபிடித்தார். காலையில் 7 மணிக்கு காஃபி சாப்பிட்ற போது காஃபி சாப்பிட்ற பேப்பர் படிக்கிறதுக்கு ஒரு நேரம் வச்சுருக்கான், அதுக்குன்னு பேப்பர் படிக்கிறான், ஆஃபீஸ் கிளம்புற ஒரு நேரம் வச்சுருக்கான். இது மாதிரி ஜபம் தியானம் பிரார்த்தனை செய்வதற்கும் குறிப்பிட்ட நேரம் என்று வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ 3 நாள் வந்திருக்கேன்னா ஒர்க் அட்ஜஸ்ட்மெண்ட், இப்போ பண்ணுறது முன்னாடி பண்ணியிருப்போம், இப்போ பண்ணுறது பின்னாடி பண்ணியிருப்போம், ஒர்க் அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி ஜபம் தியானம் பண்ணுவதற்கென்று ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க்கு நேரம் வைத்துக்கொள்ள வேண்டும், குறிப்பிட்ட நேரம் கட்டாயம் வைத்துக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் ஒன்றன் பின் ஒன்றாக அலை மாதிரி கமா ஃபுல் போயின்னே இருக்க வாழ்க்கையை ஃபுல் ஸ்டாப் இறைவன் பார்த்து நமக்கு வைக்கிறானே, அதுதான் ஃபுல் ஸ்டாப்பாக அமையும், நேரமே இல்லாத போயிடும். எனவே திட்டவட்டமாக இருக்க வேண்டும். இப்படி ஆன்மீகமயமான பிரார்த்தனைகள் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை நான் நினைக்கிறது என்றைக்குமே அவர் கல்பதருவதான், ஜனவரி 1 தேதி மட்டுமில்லை, என்றைக்குமே கல்பதருவாக இருக்கிறார்.
எனவே ராமகிருஷ்ணர் நான் பிரார்த்தப்பட்டது உண்டு. கல்பத்தரு ஸ்ரீ ராமகிருஷ்ணா, என்னுடைய முற்பிறை வினைகள், இந்த பிறை வினைகள், எதிர்வரும் பிறை வினைகளை உன் திருவடியில் சமர்ப்பிக்கிறேன். இந்த வினைகளிலிருந்து விடுவித்து எனக்கு இந்த பிறவிலேயே முக்தி தந்துள்வாயாக. கல்பத்தரு ஸ்ரீ ராமகிருஷ்ணா, எல்லா விதமான உலக ஆசைகளிலிருந்தும் என்னை விடுவித்து அனுகிரகம் செய்யுங்கள். கல்பத்தரு ஸ்ரீ ராமகிருஷ்ணா, எல்லா விதமான மாயையிலிருந்தும் என்னை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். கல்பத்தரு ராமகிருஷ்ணா, என்னுடைய சஞ்சீத கர்மம், ஆகாமிய கர்மம், பிராரப்த கர்மம் ஆகியவற்றை உன் உங்கள் திருவடியில் சமர்ப்பிக்கிறேன். இந்த வினைகளிலிருந்து விடுவித்து எனக்கு இந்த பிரிவிலேயே முக்தி தந்துள்ளுங்கள். கல்பத்தரு ஸ்ரீ ராமகிருஷ்ணா, நோய் நடி எதுவும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்துடன், பூர்ண ஆரோக்கியத்துடன் இருந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு கைங்கரியம் செய்யும் வாழ்க்கையாக என் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று அருள் புரியுங்கள். கல்பத்தரு ஸ்ரீ ராமகிருஷ்ணா, மடத்தின் சாதுக்கள், பிரம்மச்சாரிகள், பக்தர்கள், ஃப்ரெண்ட்ஸ், அட்மைரர்ஸ் எல்லோர் மன அமைதியோடு வாழ வேண்டும் என்று அருள் புரியுங்கள். கல்பத்தரு ஸ்ரீ ராமகிருஷ்ணா, என்னுடைய மரண சமயத்தில் எனக்கு காட்சி தந்து இந்த பிறவிலேயே உங்கள் திருவிழில் சேர்த்துக்கொள்ளுங்கள். இது மாதிரியான பிரார்த்தனைகள், இது நிறைய சொல்லி ஆன்மீகமயமான பிரார்த்தனைகள் என்றால் அது நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பிரார்த்தனையின் மூலம், இவ்விதம் ஆன்மீக பிரார்த்தனை செய்யும் மூலம் பழைய தீவினைகளிலிருந்து நாம் விடுபடுவோம், பாவங்களிலிருந்து விடுபடுவோம், அஞ்ஞானத்திலிருந்து விடுபடுவோம், உலகில் ரீதியிலும் ஆன்மீக ரீதியிலும் ஏற்படக்கூடிய விக்னங்களிலிருந்து விடுபடுவோம். பிரார்த்தனை என்பதே ஒரு யோகம், பிரார்த்தனை ஒரு யோகம், கர்மயோகம் பக்தியோகம் மாதிரி பிரார்த்தனை என்பதே ஒரு யோகம், அது ஒரு பிரம்மாஸ்திரம். அன்னபூர்ணே சதா பூர்ணே சங்கர பிராணவல்லவே ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாந்தேஹி ச பார்வதி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.